ஐபிசி தமிழ் செய்திகள். அனைத்து வாகன செய்திகளுக்கும் அதிகப்படியான இழப்பீடு பெற்று தருகிறது உங்கள் ஆப்பி கிளைம். சுங்க திணைக்கள பணிப்பாளராக இருந்த திருமதி பி எம் சார்ல்ஸ் நீக்கப்பட்ட விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் தீவிரமான விவாதங்களாக தொட்டுவித்துள்ளது. சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளராக திருமதி பி எம் சார்ல்ஸ் நீக்கப்பட்டு முன்னாள் கடற்படை அதிகாரியான உயரதிபர் ஷேர்மல் பெர்னாண்டோவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தது. இந்த நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுங்க திணைக்கள அதிகாரிகள் பணிநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனையடுத்து முன்னாள் கடற்படை அதிகாரியான ரியர் அட்மிரல் ஷேர்மல் பெர்னாண்டோ நியமனத்தை இடைநிறுத்திவிட்டு நிதியமைச்சின் மேலதிக செயலாளர் சுமரசிங்கவை தற்காலிக பணிப்பாளராக நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எனினும் இவர்கள் இருவரது நியமனங்களையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் சுங்க திணைக்கள அதிகாரிகள் தொடர்ந்தும் சட்டப்படி பணியாற்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வெளிநாட்டு ஆயுதங்களை சுங்கச் சோதனையின்றி எடுத்துச் செல்ல முற்பட்ட போது அதனை தடுக்க முயன்றதனால்தான் சுங்க திணைக்கள பணிப்பாளர் பதவியில் இருந்த பி எம் எஸ் சார்ஜ் நீக்கப்பட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனக ஹேரத் கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். சுங்க கட்டளை சட்டத்தை பின்பற்றாமல் தவிர்ப்பதற்காக அரசாங்கம் வெளிநபரை சுங்க திணைக்கள பணிப்பாளராக நியமிக்க முற்படுகின்றது. அமெரிக்காவுடன் ஒரு புரிந்துணர்வு உடன்பாடு செய்து கொள்ளப்பட்டுள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன. வெளிநாட்டில் இருந்து ஆயுதங்களை கொண்டு வரும் போது அவற்றை சுங்க திணைக்களத்தின் சோதனையில் இருந்து தவிர்க்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்மையில் ஆயுதங்களுடன் விமானம் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த ஆயுதங்கள் சுங்க திரைக்களத்தின் பார்வைக்கு வராமல் சிறிய விமானங்களில் ஏற்றப்பட்டு நடுக்கடலில் இருந்த கப்பலுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சுங்கத்தை தவிர்க்கும் பொறிமுறையொன்று செயற்பாட்டில் உள்ளது. அனைத்துலக புனிதனுடன் உடன்பாடு பற்றிய இரகசியத்தன்மையை பாதுகாக்கும் விடயத்தில் நிதியமைச்சர் மங்கள் சவரவிதமின் நம்பிக்கையை பாதுகாக்க தவறிவிட்டதனால் சுங்க திணைக்கள பணிப்பாளர் சார்ல்ஸ் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் என்றும் அவர் கூறினார். இதனிடையே சுங்கப்பணிப்பாளராக மீண்டும் பி எம் எஸ் சார்ஜை நியமிக்க ஸ்ரீலங்கா அதிபர் மைத்ரிபால சிறிசேன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மஹிந்த தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கூறியிருக்கின்றார். சுங்க திரைக்களத்தின் செயற்பாட்டில் அரசாங்க தலையீட்டை எதிர்த்தால்தான் பி எம் எஸ் சார்ஜ் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பல்தேசிய இறக்குமதியாளர் ஒருவரினால் தரம் குறைந்த 2800 மெட்ரிக் டன் மிளகு இறக்குமதி செய்யப்பட்ட போதும் தேங்காய் எண்ணெய் இறக்குமதியினால் நாட்டுக்கு 81 மில்லியன் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதற்கும் எதிராக சுங்க திணைக்கள பணிப்பாளர் நடவடிக்கை எடுத்த போது பிரதமர் செயலகம் தயலீடு செய்தது. இந்த அரசியல் தலையீட்டை அவர் வன்மையாக எதிர்த்தார். இதனால்தான் அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை நிதியமைச்சர் மங்கள சமரவீரமுடன் நேற்று சுங்கப்பணிப்பாளர் தொழிற்சங்கம் நடத்திய பேச்சு தோல்வியில் முடிந்துள்ளதனால் தாம் தொடர்ந்தும் சட்டப்படி பணியாற்றும் போராட்டத்தை தொடரவுள்ளதாக அந்த சுங்கத்துறைக்கள செயலாளர் சுசந்தனி சில்வா தெரிவித்துள்ளார். பணிப்பாளரின் நீக்கத்திற்கான காரணங்களை அமைச்சர் மங்கள சமரவீர கூறினார் என்றும் அதனால் அவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டார். சங்க ஆய்வுகளின் மூலம் அதாவது சுங்க திணைக்களத்தினுடைய ஆய்வுகளின் மூலம் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்க தவறிவிட்டார் என அமைச்சர் குற்றம் சாட்டியதாகவும் அவர் கூறினார்.